வணக்கம் நண்பர்களே, பிவிகே ஃபிஷிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம லாஸ்ட்டாக மீன் பிடிச்ச பாலாற்றுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். வந்த இடத்துல நம்ம வழக்கம் போல் பால் செட்டில் மாவை பக்காவாக ஃபீட் பண்ணி பொறுமையாக அழகாக தூக்கி லாங்காக அடித்தாச்சு. நம்ம நண்பர் கையை அசைக்கிறத பார்த்தா ரொம்ப பொறுமையாக தான் அசைக்கிறாரு. ஆனால் அந்த தூண்டில் போய் விழுற தூரம் பார்த்தீங்கன்னா பால் செட் ரொம்ப தூரத்தில் போய் விழுது. சரி, வந்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 கேனை ஒரு இடத்துல போட்டுட்டு உக்காந்தாச்சு. பொறுமையாக காத்திருந்து வெயிட் பண்ணி எப்படா சுத்தம் நினைக்கும் போது சும்மா கிரு 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 கிருன்னு ஒரு கேன் ஒன்று சுத்துச்சிங்க. அது சுத்தின வேகம் முதல்ல உங்களுக்கு இருக்கணுமே, ரொம்ப வேகமாக சுத்துச்சு. ஆனால் அந்த டைமில் என்னால் வீடியோ எடுக்க முடியாததுனால லாஸ்ட் டைமில் தான் கொஞ்சம் எடுக்க முடிச்சுது. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த மீன் போயிட்டு ஏதோ ஒரு பெரிய வேரில் மாட்டிக்கிச்சுங்க. அதை எப்படிடா எடுக்கிறது, அதில் தான் இப்போ இருக்க விஷயமே. அவர் என்ன பண்ணார், நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேயே ஓடிட்டாருங்க அவரோட நண்பர். அதன் பின்னால் நானும் போனேன். ஏன்னா போனதானே மீனை கரெக்டாக உங்களுக்கு காமிக்க முடியும் எவ்வளோ பெருசு நமக்கு மாட்டிருக்குன்றத. அதனால் நான் பொறுமையாக பின்னாடி போனேன். வெயிட் பண்ணி பாருங்கள், அந்த மீன் எவ்வளோ பெருசு இருக்குன்றத நீங்களே பாருங்கள். ஏன்னா ஆற்று மீன் எப்படி இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு தடவை நம்ம பிடிக்கிறதையும் பாருங்கள். இந்த இடத்துல தாங்க அந்த மீன் இருக்குது. ஏன் எதில் மாட்டிக்கிச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆறை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே எப்படியும் தெரியுங்க. ஏன்னா எங்கே இருக்கிற முள், செத்த, வேறு எல்லாத்தையுமே கொண்டு வந்து எங்கேயாச்சும் ஒரு பக்கம் தள்ளி விட்டுட்டு போயிடும். மாணவரே தள்ளி விட்டுறன்றது உங்களுக்கு தெரியுங்க. அதுதான் இப்போ நடந்திருக்கு. பெரிய வேரில் மாட்டிக்கிச்சிங்க மீன். அவர் என்ன நினச்சார், இந்த பாசைக்குள்ள தான் மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசையை நகர்த்திட்டு போனார். என்ன நண்பா எடுத்துட்டிங்களா எடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பொறுமையாக கேட்டுட்ருந்தேன். கடைசியில் பார்த்தா போய்கிட்டே தான் இருக்காரு. பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாருங்க இறங்கி. ஏன்னா மீன் வந்து எந்த இடத்துல இருக்குன்றத சரியாக அந்த நேரத்தில் நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியலை. நான் வேறு பாருங்கள், கரெக்டாக பழத்துலேருந்து இறங்கி திரும்பவும் ஏறிட்டேன். ஏன்னா அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு மீன் அந்த பக்கம். ஏன்னா இப்போ அங்கே தான் இருக்குது மீன். எவ்வளோ பெரிய மொக்கக்குள்ளே எப்படி மாடி இருக்கும் பாருங்களேன். பாருங்களேன் எவ்வளோ பெரிய மொக்கை பாருங்களேன். எங்கேயோ வேர், அது அடிச்சுட்டு வந்த வேறுன்னு நினைக்கிறேங்க. அது அதை பாருங்கள், அதுக்குள்ளே போய் சுற்றி விட்டுருச்சுங்க அந்த மீன். ஆமாம், அதை பார்க்கறதுக்கே ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அவர் ஒரு ஆள் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் வரட்டுமான்னு கேட்டேன். கேட்டதுக்கு இல்லை வேணாம், அது வெயிட்லாம் அவ்வளோலாம் இல்லை, கொஞ்சம் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு எடுத்துட்டாருங்க. எடுத்துகிட்டு சீக்கிரமாக கரைக்கு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே, சரி வரேன், எந்த பக்கம் வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். வாங்க இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னேன். நேராகவே அப்படியே கரையை ஏற சொன்னேன் மக்களே. பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நீந்திட்டு வர்றாரு. இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருக்குது. நான் அப்படியே வழியை பார்த்து கொஞ்சம் அப்படியே வர சொன்னேன், கூட்டு வந்தேன். ஏன்னா தண்ணியிலேருந்து தெரியாது எந்த பக்கம் வழி இருக்குன்னு தெரியாது இல்லையா, அதனால் நான் வந்து கொஞ்சம் கரெக்டாக வழியை பார்த்து வர சொன்னேன். இந்த வழியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடிச்ச மீன் எவ்வளோ பெருசு இருக்குன்றதை நீங்களே கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் மக்களே. இங்கே பாருங்கள், நம்ம பால் செட் எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்குன்றது உங்களுக்கு தெரியுதுங்களா. எவ்வளோ பெரிய மீன் வந்து ஹூக்காக இருக்குது பாருங்கள். இந்த பால் செட் உங்களுக்கு வேணும்னா மேலே இருக்க காண்டாக்டுக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் தைரியமாக. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மக்களே, ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸ் தான், நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா போதும், உங்களை தேடி அந்த பால் செட்டு வரும். பாருங்கள் மீன் எவ்வளோ பெருசு இருக்குன்றது. அது இல்லாமல் ஆற்று மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஏன்னா அது தோள்கள்லாம் வந்து ரொம்ப கருப்பாக இருக்காது. ஆற்று மணல்ன்றதுனால மீன் வந்து மணலில் உறாஞ்சி உறாஞ்சி இப்படி வெள்ளையாக இருக்கும் ஆற்று தண்ணின்றதுனால. மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கு.
இதை பிடிக்கிறதுக்கு ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மீன் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக, நமக்கு அதை அப்போயே சாப்பிடணும் அப்படின்னு தோணுது மக்களே. அந்த அளவுக்கு வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் தம்பி எப்படி காமிக்கிறான்றத அழகாக அந்த மீனை. இதுபோல் நீங்கள் மீன் பிடிச்சிருக்கீங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடைசியாக நம்ம எவ்வளோ மீன் இது போல் பிடிச்சோன்றத வெயிட் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். நம்ம நண்பர் இந்த மீனை வேறு அழகாக தூக்கி காமிச்சிட்டு போனார். மேலே ஏதோ பாகுபலி சிவனை தூக்குற மாதிரி சூப்பராக தூக்கி வேற காமிச்சிட்டு போனார். இப்போ நம்ம சிக்கத்துக்கு கொண்டு போகலாம் இந்த மீனை. அப்போ தான் இந்த மீன் சேஃபாக உயிரோடு நம்ம பாதுகாத்து வைக்க முடியும். தரையெல்லாம் போட்டுன்னா செத்து போயிடும்ல, போயிட்டு அது மீனே பார்க்குறதுக்கே நமக்கு பிடிக்காது. உயிரோடு இருந்தால் தான் மீன் வந்து நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், வீட்டில் கொண்டு போய் செய்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், எதுக்கு எல்லாத்துக்குமே அதுதான் கரெக்டாக இருக்கும். கடைசியாக நம்ம பிடிச்ச மீன் எவ்வளோ வெயிட் வருதுன்ற வரைக்கும் நான் உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம நண்பர்கள் எல்லாருமே இந்த மீனை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, நமக்கு எவ்வளோ பெரிய மீன் ஹூக்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை சிக்கத்தில் போட்டு தண்ணியில் போட்டு விட்டாச்சு. அதுக்கடுத்து நமக்கு ஒரு மீன் மாடிச்சுங்க பால் செட்டில். இங்கே பாருங்கள் அந்த மீன் எத்தனை இடத்துல அந்த முள் பால் செட் முள் குத்தி இருக்குன்றதை மட்டும் பாருங்கள். அதுக்காக தான் நான் உங்களை சொல்கிறேன், நம்ம பால் செட்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். மீன் மாட்டுச்சுன்னா மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லைங்க. இங்கே பாருங்கள் எங்கெங்கே மாட்டிகிட்டு இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் வால் பகுதியில் ஒரு முள் மாட்டியிருக்கு, வாயில் ஒரு முள் வச்சுருக்கு. அது தப்பிக்க முடியாத அளவுக்கு மாட்டிக்குதுங்க பால் செட்டில். உங்களுக்கு இந்த பால் செட் வேணும்னா நான் கான்டாக்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் வாங்கிக்கலாம். வீடியோ கொள்ளையே நான் உங்களுக்கு கான்டாக்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம். இது ஆனால் கொஞ்சம் சின்ன மீன் தாங்க, ஒரு ஹாஃப் கேஜி வரும். ரோக் மீன். அதுக்கப்புறம் மீனை வேட்டையாடுறதுக்கு காசு இருக்க கொக்கு மாதிரி திரும்பவும் நம்ம உட்காந்துருந்தோம். உட்காந்த உடனே திரும்ப ஒரு மீன் அடிச்சுதுங்க. அவர் எடுக்கும்போது ஒன்றும் தெரியல, ஆனால் ஒரு ஜக்கு ஜக்குச்சுங்க டப்புன்னு வாட்டிருக்கேன்னு. அப்போ தான் தெரிஞ்சது இதில் மீன் மாட்டியிருக்கு அப்படின்றது. தெரியுதுங்களா, நரம்பை இழுத்து இழுத்து பார்க்குறாங்க, நரம்பு டைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால் என்ன ஆச்சுன்னா பாசைக்குள்ளே மாட்டிச்சுன்றது நல்லா தெரியுதுங்க. இது வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு ஆளை மாற்றி விட்டுட்டு நீ நரம்ப பிடின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் எவ்வளோ வேகமாக ஓடுறாரு தெரியுதுங்களா உங்களுக்கு. அந்த ஆற்று கரை மேலே ஓடி போய் எவ்வளோ வேகமாக இறங்குவார் பாருங்கள். இவர் நரம்ப இங்கேருந்து கரெக்டாக தூக்கி காமிக்கிறாரு, இங்கே தான் இருக்குது மீன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நண்பர் எவ்வளோ அழகாக இறங்கி அது எவ்வளோ பெரிய மீன், அதை எவ்வளோ சூப்பராக கரைக்கு எடுத்துகிட்டு வராருன்றத நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். பாருங்கள் இழுத்து இழுத்து காமிக்கிறாரு, இங்கே இருக்கின்றதையும் காமிக்கணும், கொஞ்சம் வரா மாதிரி தான் நம்மளும் இழுக்க முடியுமான்றதையும் முயற்சி பண்ணி இழுத்துக்கணும்ல, அதுக்காக தான். ஒரு ரெண்டு பேராச்சும் கரெக்டாக வேலை செஞ்சால் தான் ஒரு மீனை கரெக்டாக கரைக்கு ஏற்ற முடியும். ஒருத்தராக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மீன் இவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல மக்களே. ஒரு வழியாக ஆனால் கடைசியாக நல்லா எடுத்துகிட்டு வந்துடுவார். மீதி பால் செட் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு மக்களே, மீனுக்காக எப்போ வருவீங்க மாட்டுவீங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் அந்த மீனை அழகாக ஒரு வழியாக மேலே கரைக்கு கொண்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் கொண்டு வர்றாரா, இங்கே பாருங்கள் இப்போ வருவார் பாருங்கள். இங்கே எப்படி இருக்குன்றத மட்டும் நீங்களே கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க மக்களே. இது போல் நம்ம பால் செட்டில் மீன் அழகாக சூப்பராக மாட்டுறதை பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபிஷிங் பண்ணணும்னு தோணும் மக்களே. ஃபிஷிங் பண்ணாதவங்களுக்கு கூட ஃபிஷிங் பண்ணணும் அப்படின்னு தோணும். இது ஏற்கனவே கொஞ்சம் முன்னாடி பிடிச்ச ஒரு மீன் கீழே இருக்கிறது, இப்போ இன்னொரு மீனை எவ்வளோ அழகாக கொண்டு வருவார் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஆற்றுல இருக்க மீன் எவ்வளோ அவ்வளோ பெருசு இருக்குன்றத பாருங்கள். இதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்றத உங்களால் சொல்ல முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஆனால் நம்ம கடைசியாக பிடிச்ச மீன் ஒரு மூணு மீன் மட்டுமே இவ்வளோ வெயிட் வரும்ன்ட்டு நாங்களே எதிர்பார்க்கல மக்களே. அந்த அளவுக்கு நமக்கு மீன் மாட்டியிருக்கு. இந்த மீன்களை கீழே போட்டுட்டு சுற்றி சுற்றி அழகாக வீடியோ எடுக்கிற சுகமே சுகம்தான், சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், ரத்தக்கரை போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் அவர் ஒயிட் கலர் டிஷர்ட்டில். அதனால் நம்ம நண்பர் ஃபஸ்ட்டு போய் டிஷர்ட்டை கழுவிட்டு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் இந்த பால் செட் எல்லாமே கொஞ்ச நேரம் காத்திருந்துச்சு. நம்மளும் போயிட்டு என்ன பண்ணோம், லஞ்சு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். வந்து பார்க்குறோம் ஒரு மீன் ஹூக் ஆகிட்டு நமக்கே தெரியாமல் அமைதியாக படுத்துட்டு இருக்க போல். ஏன்னா பாசம் அதிகமாக இருக்குல்ல, ஹூக் ஆகிட்டு அந்த பாசக்குள்ளே பக்கத்துலேயே மாட்டிக்கிச்சு போல் மக்களே. மாட்டிக்கிட்டு நமக்கு தெரியவே இல்லை. நம்ம வேறு மதியம் லஞ்சு சாப்பிட போயிட்டோம்ல, அதனால் தெரியலை. வந்து என்ன பண்ணோன்னா அது அழகாக போயிட்டு எடுத்துகிட்டு வந்தார். பாசனாலே பெரிய பிரச்சனை தான் மக்களே, எங்கே போனாலும். ஆனால் ஒரு சில ஏரியிலலாம் பாசை இந்த வேர்கள் எதுவுமே இருக்காது, அதனால் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, நம்ம கரைக்கே நேராக இழுத்துக்கலாம். ஆனால் இது போல் நம்ம ஆற்றுக்கெலாம் வந்துட்டோம்னா இதுதான் நமக்கு வேலையே. என்ன சொல்கிறது, மீன் மாட்டுறது ஈஸியாக இருக்கும், மாவு ஃபீட் பண்ணி அடிக்கிற டைம்லாம் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மீன் போயிட்டு மாட்டிக்கிச்சுன்னா அதை எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது போல் யார் ஆற்றுலலாம் மீன் பிடிச்சி நிறைய இடத்துல போய் நம்ம நரம்பையிலுமே சிக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான பதில் என்னன்றதை சொல்கிறேன். அது இல்லாமல் நம்ம வால் செட்டு பொறுத்த வரைக்கும் இஷ்டப்படி அடித்தோம்னா ரொம்ப பிரச்சனை தாங்க. கரெக்டாக இடம் ஃபஸ்ட்டு இறங்கி பார்க்கணுங்க, எந்த இடத்துலலாம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குன்றதை இறங்கி பார்த்துட்டு தான் வந்து இன்னங்கிட்ட பால் செட்டு நம்ம அடிக்கணும். நம்ம போயிட்டு தெரியாத ஏரியாவில் போயிட்டு நம்ம இஷ்டத்துக்கு அடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது போல் தாங்க. எங்கே பார்த்தாலும் மாட்டிக்கிட்டு இறங்கி 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 இறங்கியே போகிறதா இருக்குங்க. அது ரொம்ப கஷ்டங்க. எப்போவுமே இந்த மீன் பாருங்கள், நம்ம பால் செட்டில் எப்படி மாட்டியிருக்குன்றத பாருங்கள். நம்ம நண்பர் அது இல்லாமல் அதை வேறு வயிற்றில் வேறு அணைச்சி வேறு எடுத்துகிட்டு வந்தார். நான் அது வேறு சொன்னேன், பார்த்து ப்ரோ உஷாருன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் எத்தனை இடத்துல ராகாக இருக்குது, வாயில் ஒரு ராகாக இருக்குது, வயிற்று பகுதியில் ஒரு இடத்துல குத்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு கான்டெக்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த பாப்பா பால் செட்டு வேணும்னா கூட நீங்கள் கால் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம எவ்வளோ மீன் பிடிச்சிக்கோன்றத பாருங்கள். வெயிட் பண்ணி வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கு, என்னால் பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு மாட்டிச்சு மீன். இன்றைக்கி நம்ம பிடிச்ச மீன் எவ்வளோ வெயிட் இருக்குன்றத வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு வழியாக கடைசியாக நம்ம பிடித்த மீன் எல்லாத்தையும் எல்லார் கையிலையும் கொடுத்து அழகாக ஒரு ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையும் எடுத்தாச்சு மக்களே. ஏன்னா உங்களுக்கு அழகாக இதை காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.